மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காகவே உங்கள் தொகுதிக்காக நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அமைச்சர் அழகுமலை பேச்சியம்மாள் சுந்தரவள்ளி ஹைகோர்ட் சார், அந்த ஆய்வு கூட்டம் என்னைக்கு சார்? மாண்பு முதலமைச்சரோடு மேபி மண்டே கூட அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சுற்றறிக்கைகள்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்துருக்கோம். அண்ணா, நடிகர் விஜய் வேணுண்ணா. அண்ணா, நடிகர் விஜய் அரசியலில் புகுந்து விளையாடுங்க அண்ணா. அரசியலையே விளையாடாதீங்க, விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சொந்த ஜனநாயகத்தில் கருத்து சொல்லணும், ஒவ்வொரு கருத்துக்கும் பதிவு கருத்து தேவை. சார், சுபஸ்டிஷியூலே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து இந்த போஸ்ட் இந்த கட்டோட நிறுவனத்து மேலேயோ அந்த டிரைவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அதாவது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தற்போது தென்மேற்கு பருவமழை காலம், இன்னும் தென்மேற்கு பருவமழை காலம் முடியவில்லை. அது தற்போது தாழ்வு மண்டலங்கள் உருவாகிற போது நமக்கு மழைப்பொழிவு இருக்கும். தற்போது பெய்கிற மழை என்பது நமக்கு தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை என்பது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் தான் அது தொடர்மழை கனமழையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையின் போது தான் நமக்கு அதிகமான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி அது புயலாகவோ வெள்ளமாகவோ சூறாவளியாகவோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு வேண்டும். அதனால்தான் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலங்களிலே கிடைக்கின்ற மழைப்பொழிவு 48% நமக்கு குடிநீருக்காக விவசாயத்திற்காக பயன்படக்கூடியது. அதை சேமித்து வைப்பதற்காக தான் மாநில முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டமாக குடிமராமத்து திட்டத்தில் ஏறத்தாழ 700 கோடிக்கு மேலே அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் 3 கட்டமாக. அதைத் தொடர்ந்து ஊராட்சிகளிலே, உள்ளாட்சிகளிலே இருக்கக்கூடிய ஊரணிகள், கண்மாய்களுக்கு 500 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் தமிழக அரசியல் வரலாற்றில் வெள்ள கழிப்புக்காக முதல் முதலாக 100 கோடி ரூபாய் வழங்கி அதைத் தொடர்ந்து தற்போது 288 கோடி ரூபாய் வெள்ள தணிப்புக்கு பணிகளுக்காக வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையில் இந்த பாலங்கள் இவைகளெல்லாம் தூர்வாரி அகலப்படுத்துவது, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையிலே முதலமைச்சர்கள் சிறப்பு உத்தரவு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் பைப்பு கல்வெட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் பாக்ஸ் கல்வெட்டாக மாற்றுவதற்கு அங்கங்கே உத்தரவிட்டிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சரவருடைய ஆய்வுக்கிடங்க 32 வருவாய் மாவட்டங்களுக்கும் சுற்றறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் விரிவான ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 32 மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கைகள் அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் விரிவான அந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரீ டிசாஸ்டர், டூரிங் டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர் என்று 3 நிலைகளிலே நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கே தேவையான மண்டல குழுக்கள் அமைத்து தாழ்வான பகுதிகளெல்லாம் தங்க வைப்பதற்கு தேவையான நிவாரண முகாம்கள், இப்போது கடலோர மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா 121க்கு மேன்ற நம்முடைய புயல் பாதுகாப்பு மையங்கள், மல்டிபர்பஸ் ஹால், பல்நோக்கு மையங்கள் இருக்கிறது. அதே போல் மற்ற பகுதிகளில் கடலோர மாவட்டங்கள் இல்லாத மாவட்டங்களிலே அங்கங்கே நம்ம பள்ளிக்கூடங்கள், திருமண மண்டபங்கள், இவை சமுதாய கூடங்கள் இவைக்கெல்லாம் அடையாளம் கண்டு வைத்துக் கொள்கிறோம். அந்த மழைக்காலங்களே அவர்களை அங்கே பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி இவையெல்லாம் கொடுக்குறோம். தமிழகம் முழுவதும் 4,399 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக, அதாவது 4 நிலையிலே அதை நாம் கேரக்டரைஸ் அதை வரையறைப்படுத்துகிறோம். வெரி ஹை வல்னரபிள் ஏரியாஸ், ஹை வல்னரபிள் ஏரியாஸ், லோ அண்ட் மாடரேட் வல்னரபிள் ஏரியாஸ், வல்னரபிள் ஏரியா என்று 4 நிலைகளை அதை அடையாளப்படுத்துகிறோம். அந்த தண்ணி தேங்குகின்ற அளவை பொறுத்து கடந்த கால அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இதை நாம் செய்கின்றோம். இப்போது கடலோர மாவட்டங்களில் மாநில முதலமைச்சருடைய நேரடி உத்தரவுக்கிடங்க நாங்கள் நேரிலே சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். ஆக இந்த வடகிழக்கு பருவமழையில் எத்தனை காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி நமக்கு மழைப்பொழிவு தொடராகவோ கனமாகவோ அல்லது பெரும் வெள்ளமாக கொடுத்தாலும் அதை சேமித்து வைத்து நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் மக்கள் குடிநீருக்கு விவசாயத்தை பயன்படுத்துவதற்கும் ஏற்ற வகையிலே கொடுப்பதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் முன்னேற்பாடுகளும் தயார்